ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக நெல்லை திமுக எம்பி மற்றும் அவரது மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுக்கிறார் நெல்லை எம்பி. நடந்தது என்ன? 50 லட்சம் மதிப்பிலான நிலத்தை அபகரித்து விட்டதாக நெல்லை திமுக எம்பி ஞான திரவியம் மீது நெல்லை மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்ததற்கு தொடர்புடைய நிலம் இதுதான். துப்பாக்கியை காட்டி மிரட்டியது உண்மையா? நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கா சங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரி பகவதி. நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனாவிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கு பழவூர் அருகே கருங்குளத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான சுமார் 10 சென்ட் நிலம் உள்ளதாக கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக எம்பி மற்றும் சிலர் அத்துமீறி நுழைந்து தனது நிலத்தை சுற்றி முள்வேலி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக குமாரி பகவதி புகாரில் கூறியுள்ளார். தடுக்க முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிடுவோம் என மிரட்டியதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து விசாரணை நடத்திய பழவூர் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், அவரது மகன்கள் ராஜா மற்றும் தினகரன், உறவினர் மனோகர் உள்ளிட்டவர்கள் மீது கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் ஆகிய 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். நாங்கள் ஓட்டு போட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே எங்களை கொல்லதுக்கும், எங்களை அடியாளுக்களை வச்சு அடிக்கிறதுக்கும், அவர் மகன் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கும், நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஐயா, நாங்கள் ஏழை விவசாயி, பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் தான் பலமா, எங்களுக்கு எதுவும் கிடையாதா? நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? நாங்கள் ஏழை எளியவங்க, நாங்கள் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டோம், எங்கள் உடம்பையில் எது செய்யக்கூடாது என்றும் முள்வாளி அமைக்கக்கூடாது என்றும் கேட்டு வந்திருக்கோம். இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது 2015 ஆம் ஆண்டே அந்த குறிப்பிட்ட இடத்தை வாங்கிவிட்டதாகவும் சட்டப்படி தனக்கு சொந்தமான இடம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் பேரில் சட்டமன்ற உறுப்பினரின் அழுத்தம் காரணமாகவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிறார் ஞான திரவியம். 11ஆம் தேதி சாயந்தரம் ஏடிஎம்கே தூண்டுதல்ல, இதுல வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் ஃபுல் இன்வால்மெண்ட். சரி சரி சரி. அவங்க இந்திய செயலாளர் எல்லாரும் சேர்ந்து அவளை செட்டப் பண்ணி ஒரு எஸ்பிட்ட வந்து 14ஆம் தேதி ஒரு பெட்டிஷனை கொடுத்து, சரி, அதை பேட்டி கொடுக்க சொல்லி நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும் இது பண்ணி இந்த மாதிரி வேலை நடந்திருக்கு. நீங்க மிரட்டினதாக துப்பாக்கி காட்டி மிரட்டினீங்க. ஆமா, 8 பிரிவு ப்ரூவ் பண்ணலாம். துப்பாக்கி காட்டி மிரட்டினா துப்பாக்கி அதுக்கு ப்ரூவ் பண்ணணுமா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா 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 இதான் நடந்தது. சரி 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 சரி. இது ஆளுங்கட்சி அராஜகத்துல என்ன அசிங்கப்படுத்தி, அதாவது இப்ப இந்த கொரோனாவை தாண்டி நாங்க நிறைய நலத்திட்டம் மாவட்டம் கூட கொடுக்கணும்னு சொல்லி என் பேரை கெட்ட பேரா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக எம்பி மீது நில அபகரிப்பு வழக்கு பதியப்பட்டுள்ளதும் அதை அவர் மறுத்துள்ளதும் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில்